தலைப்புச் செய்திகள். புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. தயார் நிலையில் ஏற்பாடுகள். இந்தியா பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு சிறப்பான வளர்ச்சியை எட்டியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். நாட்டின் சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.5% உயர்த்த இலக்கு, மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் குறைந்த உயரத்தில் ஏவக்கூடிய ராக்கெட் நாளை விண்ணில் செலுத்துகிறது இஸ்ரோ. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை. கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி. மல்யுத்த போட்டியில் ஒரே நாளில் இந்தியாவுக்கு 3 தங்கம், பதக்கப்பட்டியலில் 5வது இடம்.